கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தில்லியில் நேற்று இணைய வழி கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய சுகாதாரம் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு கடன் உத்தரவாத திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த திட்டம் சுகாதாரம் மற்றும் மருத்துவ உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி உத்தரவாதம் வழங்கும் என்று அவர் கூறினார் கிராமப்புற பகுதிகளிலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் மருத்துவ திறன்களை அதிகரிப்பது மிகவும் முக்கியமான அம்சம் என்றும் சுகாதார உள்கட்டமைப்பில் ஏற்படுத்தப்பட்டு வரும் ஒட்டுமொத்த முன்னேற்றமும் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு உதவும் என்றும் அமைச்சர் கூறினார் மூன்றாவது அலை ஏற்படுவதை தடுக்கவும் தடுப்பூசி திட்டத்தை விரைவுபடுத்தவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர் அறிவியல் ரீதியாக சோதிக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி தடுப்பூசி மூலம் மக்களுக்கு செலுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார்